வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எக் மஞ்சூரியன் தான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்டான சைடிஷ் கூட. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இதுக்கு அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது நல்லா ரைஸ் ஆகி வரும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கி ஒரு கனமான பாத்திரம், நான் இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி அதில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஆயில் அப்ளை பண்ணி ஈக்குவலாக எல்லா இடமும் அந்த ஆயில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி அடித்து வச்சுருக்குறோம்ல முட்டை, அதை ஊற்றி ப்ரெஷர் குக்கர் அல்லது இட்லி குக்கரில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஸ்குவேர் ஸ்குவராக கட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இன்றைக்கி இட்லி குக்கரில் தான் வைக்கிறேன். அதில் வந்து இந்த டிஃபன் பாக்ஸை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா ஏதாவது குச்சி இல்லை கத்தி வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம வந்து இதை ஆற விட்டு க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இன்றைக்கி எனக்கு ஒட்டலை வெந்துருச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த ஷேப்புக்கு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த அவுட்டர் கோட்டிங் பண்ணுறதுக்காக 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், அப்புறமா காரத்திற்கேற்ப கொஞ்சமாக மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பஜ்ஜியெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா இதில் வந்து முக்கி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, சிம்மில் வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை முக்கி நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி தான் இதை முக்கி அதில் வந்து போட்டு எடுத்துருங்க. போட்டு ஒரு 2 சைடும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகணும். அது அந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து அதை வந்து ஆற விட்டுடலாம். அது இருக்கட்டும். இப்போது மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். சாஸில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், இவ்வளோ தான் 3 சாஸும் தேவை. அப்புறமா தாளிக்கிறதுக்கு இந்த சாஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, 3 சாஸும். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கேப்சிகம். இது வந்து கார்ன்ஃப்ளரை 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளரை 1/2 கப் தண்ணி விட்டு இப்படி கரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சும் பூண்டையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து அதை வந்து நல்லா வதக்கிடணும். 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் விடுறேன். 2-3 கூட விட்டுக்கலாம். விட்டதுக்கு அப்புறமா இஞ்சும் பூண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம வந்து கண்ணாடி மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கண்ணாடி மாதிரி ஆகிறது வரைக்கும் வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள், அப்போ சீக்கிரமாக வதங்கிரும். இது எப்போவுமே நான் சொல்கிற சின்ன டிப் தான் இது. கண்ணாடி மாதிரி ஆகணும் சீக்கிரமாக அப்படின்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணால் போதும். இதில் வந்து உப்பு வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணணும். ஏன்னா சாஸில் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும். ஏற்கனவே நம்ம முட்டையை வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தானே வேக வச்சோம். அதனால் இதில் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். கேப்சிகம், அதையும் 1 கேப்சிகமாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லா சாஸையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிட வேண்டியதான். வதங்கிருச்சு, இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சோயா சாஸ், அப்புறமா சில்லி சாஸ், அப்புறமா கெச்சப், அது 1-2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணுறேன். பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் செமி கிரேவியாக நான் பண்ணுறேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளரை 1/2 கப் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணதுக்கு உடனே வந்து கிளறி விடணும், இல்லாட்டினா கட்டி பிடிச்சிரும். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நான் வந்து இதை வந்து வேக விடுறேன். காட்டுறேன் உங்களுக்கு, கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி அப்போ அந்த காயும் கொஞ்சம் வேகும், நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவியும் இருக்கும். ஒரு கால் கப் பக்கத்தில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து கொதிச்சு வரும்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்குறோம்ல அந்த முட்டை, அதை வந்து ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக அந்த மசாலா எல்லாம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கோங்க, அதை அப்படியே மேலே தூவுங்க. அவ்வளோதான், அழகான சுவையான எக் மஞ்சூரியன் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.